காலை 6 மணிக்கு முன்னதாக சமைத்து விடுங்கள். நாட்டு மக்களிடம் விசேட கோரிக்கை. ஜனாதிபதி கோட்டாபய பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. இலங்கை மத்திய வங்கி வழங்கிய ஒப்புதல். நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். ஜாழ் மக்களுக்கு வந்த எச்சரிக்கை தகவல். தனியார் பஸ் ஒன்று 15 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து. வடக்கு கிழக்கு தொடர்பில் சஜித் தெரிவித்துள்ள விடயம். இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் பச்சை மிளகாய். மின்சார அடுப்புகளை பயன்படுத்தி சமைக்கும் நுகர்வோர் மாலை 6 மணிக்கு முன்னதாக உணவை தயாரிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் மூலம் மின்வெட்டை குறைக்க முடியும் என மின்சார சபையின் பொது முகாமியாளர் எம் ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களிலும் அவ்வப்போது மின்சாரம் தடைபடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் பல மணி நேரம் மின் விநியோக தடை ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஒமிக்ரான் வைரஸ் தீவிரமடைந்து வரும் நிலையில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவரை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய நிலைமையினை கருத்தில் கொண்டு அடுத்த சில வாரங்களில் 3வது கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை விரைவுபடுத்துமாறு சுகாதார பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் தடுப்பூசி நிலையங்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கிஹலிய ரம்போக்வெல்ல தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசிகளை வழங்குவதை துரிதப்படுத்துமாறும் ஒவ்வொரு பிரிவிலும் பல புதிய தடுப்பூசி நிலையங்களை இணைக்குமாறு பிராந்திய மருத்துவதிகாரி அலுவலகங்களினால் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. தனியார் பேருந்துகளில் முட்கொடுப்பனவு அட்டை முறையில் கட்டணங்களை செலுத்தும் முறை இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமுல் விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி இது தொடர்பான ஒப்புதலை ஏற்கனவே போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மாத இறுதியில் பரிச்சார்த்த திட்டமாக மேல்மாகாணத்தில் முட்கொடுப்பனவு அட்டையின் மூலம் கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என கெமுடு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்கள் முழுமையான ஆதரவை புரிந்துள்ளனர். யாழ் மாநகருக்குள் ஆபத்தான அனோபேஸ் டிபென்சி என்ற புதிய வகை மலேரியா நுளம்பு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஏ கேதீஸ்வரன் இது மிகவும் பாதகமான அனர்த்த நிலை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள சிலருக்கு மலேரியா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசேட வைத்திய நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹட்டன் சலங்கந்தை பகுதியில் தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு 15 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் சாரதியும் நடத்துனரும் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இன்று காலை 8:30 மணியளவில் சலங்கந்தை பிரதான பேருந்து தரப்பிடத்திற்கு அருகாமையில் வைத்து இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சலங்கந்தை பேருந்து தரப்பிடத்திற்கு பயணிகளை ஏற்றிச் செல்ல பயணித்த பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இயந்திர கோளாறு காரணமாகவே விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். யுத்தம் காரணமாக வடக்கு கிழக்கு பாதிப்படைந்துள்ளது. அதனை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அரசாங்கத்தால் முடியாவிட்டால் சர்வதேசத்தின் உதவியை பெற்றாவது கட்டியெழுப்ப வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களை சிந்தித்து பாருங்கள். மக்கள் தமது அத்தியாவசிய தேவைகளை பெறுவதற்கு வரிசையில் நிற்கின்றார்கள். இன்று குடிக்க பால்மா இல்லை, சமைக்க அரிசி இல்லை, விவசாயிகளுக்கான உரம் இல்லை. மக்கள் படும் அவலத்தை பார்க்கும் போது உண்மையில் மனம் கொதிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் உணவின் சில்லறை விலை 15% அதிகரித்துள்ளது. உணவின் சில்லறை விலையை மாதாந்தம் கடிக்கும் பிசிஐ என்ற அட்வொகேட்டர் நிறுவனத்தின் பாத்கரி இண்டிகேட்டர் இதனை தெரிவித்துள்ளது. இந்த அதிகரிப்பின் பெரும்பகுதியில் மரக்கறிகளின் விலை உயர்வினால் உந்தகப்பட்டதாக கொழும்பை தளமாக கொண்ட குறித்த சிந்தனை குழு தெரிவித்துள்ளது.
இதில் 100 கிராம் பச்சை மிளகாய் 18 ரூபாவிலிருந்து 71 ரூபாவாக அதிகரித்துள்ளமையும் அடங்குகின்றது. இது ஒரு மாதத்தில் 287% அதிகரித்துள்ளது. இதேவேளை கத்தரிக்காய் 51% சிவப்பு வெங்காயம் 40% போஞ்சி மற்றும் தக்காளி விலை 10% அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 2019 முதல் உணவின் விலை ஏறக்குறைய 2 மடங்காக உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாலை 6 மணிக்கு முன்னதாக சமைத்து விடுங்கள், நாட்டு மக்களிடம் விசேட கோரிக்கை. ஜனாதிபதி கோட்டாபய பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. இலங்கை மத்திய வங்கி வழங்கிய ஒப்புதல், நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். ஜாழ் மக்களுக்கு வந்த எச்சரிக்கை தகவல். தனியார் பஸ் ஒன்று 15 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து. வடக்கு கிழக்கு தொடர்பில் சஜித் தெரிவித்துள்ள விடயம். இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் பச்சை மிளகாய்.